இப்போ ஃப்ரெண்ட்ஸ், தாய்லாந்தில் வந்து ஒருத்தர் பாத்ரூம் போயிருக்காரு. பாத்ரூம் போகும்போது என்ன திடீர் அப்படின்னா, அவர் ஆணுறுப்புள்ள ஏதோ இப்போ நறுக்குன்னு கடித்த மாதிரி பயங்கரமான ஒரு வலி இருக்குது. என்ன அப்படி குனிஞ்சு பார்த்தவர் அப்படியே ஷாக்காயிட்டார். ஏன் அப்படின்னா, அதை வந்து பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு வந்து அதை கடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவருக்கு ஷாக்காயிடுச்சு. ஐயோயோ, இந்த மலைப்பாம்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே டாய்லெட் ப்ரஷர் தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. அதால் வந்து அதை அதே வந்து அதை அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன்னா 12 அடி இருந்து பெரிய மலைப்பாம்பு வெளியில் வந்து பார்த்தா 12 அடி இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவர் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார். உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போனவருக்கு வந்து நல்ல வேலை, அது வந்து மலைப்பாம்பு தான், எந்த விஷமும் இல்லை அப்படி சொல்லி தடுப்பூசி போட்டு விட்டாங்க. இதை பார்த்துட்டு அவர் அதிர்ச்சி ஆகிட்டார். எப்படி இவ்வளோ பெரிய பாம்பு, ஏதாவது பைப்பு வந்து இவ்வளோ பெருசு வந்து நுழையிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை, அதில் வந்து ஏதாவது டாய்லெட் பைப்பு ஏதாவது எங்கேயாவது உடஞ்சிருக்கும், அதனால தான் இவ்வளோ பெருசு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே மலைப்பாம்பு வந்து தாய்லாந்து அதிகம் அப்படின்னால வந்து டாய்லெட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கிற ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா டாய்லெட் தான். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருப்பான். ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி நியூஸை படித்ததுலேருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் வந்து பயமாக இருக்குது. அஜய்யோ, என்ன இருக்குன்னு வந்து பயமாக இருக்குது. இந்த வீடியோவை பிடிச்சிட்டு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமாண்டு பண்ணணும் அப்படின்னா நல்ல நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணவும். தேங்க்யூ.